இன்றைக்கி எபிசோடு 89. ஃபஸ்ட் சீனில் வந்து தேவோட ஆஃபீஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் எந்த ப்ரூஃப்மே இருக்காது. சோனாக்ஷிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், இதில் எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே தேவ் சொல்வார், இன்னும் ஒரு ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், வெயிட் பண்ண அப்படிங்குவாங்க. விக்கி கையில் கொஞ்சம் நிறையா ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இது எல்லாமே வந்து ஆசா ஃபவுண்டேஷன் சம்மந்தமான ஃபைல்ஸ் தான். இதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட டேபிளில் வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்து ஜத்தின் அங்கேருந்து வருவார். வந்தோடனே ஜத்தின் சொல்வார், நான் ரீனாவை பார்த்தேன், அவகிட்ட ரீனா சொன்னால் அவள் உண்மைதான் சொல்லியிருக்கா, அதாவது சஞ்சனா கிட்டே வந்து பிசா அங்கிளோட ஃபோட்டோ இருந்ததான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்பாவோட ஃபோட்டோ அவகிட்ட எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பாவுக்கு நடந்ததுக்கும் அவள் சஞ்சனாக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அப்தான் ஆல்ரெடி வந்து இதை பற்றி தேவ்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா. பட் சஞ்சனா வந்து இனிமேல் எந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கவும் அவள் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜத்தின் சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே தேவ் நினச்சி பார்ப்பாரு, சுக்கி வந்து சொல்லுங்கன்னு அவள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லியிருப்பாள் ரீனா. அதை வந்து சீன்ஸ் நினச்சி பார்த்துட்டு தேவ்க்கு டென்ஷன் ஆயிரும், சே மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு டக்குன்னு டேபிள் அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் இப்படி தூக்கி எறிஞ்சிருவார். எல்லா பேப்பர்ஸும் பறந்து அப்படியே விழுந்துடும். கரெக்டாக ஆசாமோட ஃபோட்டோ வந்து ஷோரப் காலுக்கு பக்கத்தில் அப்படி வரும். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஷோரப் எடுத்துகிட்டு, இந்த ஃபோட்டோ அப்பாவோட ஃபேவரட்டான ஃபோட்டோ, இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு, ஆசா ஃபவுண்டேஷன் சம்மந்தமான ஃபைல்ஸ் தானே, அதனால் இந்த ஃபோட்டோஸ் அங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தேவ் சொல்வார். இல்லை இந்த ஃபைல் வந்து ஆல்பமில் இருந்தது, நான் பார்த்தேன், இப்போ எப்படி இங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ஆல்பமில் அந்த ஃபைல் மட்டும் மிஸ் ஆகி அந்த ஃபோட்டோ மட்டும் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஷோரப் வந்து சோனாக்ஷி கிட்டே காட்டிட்டுருப்பாங்களே, அதை வந்து நினச்சி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஆமாம், அன்னைக்கு வந்து நானும் சஞ்சனா வந்து வந்தோம், பட் அப்போ பார்த்துட்டு நம்ம போய் நாங்கள் போயிட்டோமே, என் கூட தானே அவளும் வந்தா, நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. ஓகே அங்கிள் சி யூ ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி அவங்க கூட வந்திருப்பாள். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக இது வந்து அப்பா இப்படி இருக்கிறதுக்கு அவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வேகமாக எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தேவ் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு வந்து நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, அவள் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவளை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நேகாவும் சொல்வான், ஆமாம் இந்த மாதிரி அங்கிள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அப்போ சஞ்சன் எனக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் பண்ணி அவன் என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லி அப்போ பேசியிருப்பாள், அதை வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ லாயர் சொல்வார், இந்த ஃபுட்டேஜ் வாங்கினா அவ்வளோ சிம்பிளாக வாங்க முடியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அது மூலமாக தான் இதை வாங்க முடியும், சும்மாலாம் ஹாஸ்பிட்டலில் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கின்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி வந்து என்னோடய ஃப்ரெண்டு தானே, நான் எப்படி நான் வாங்கிட்டு வந்துடுறேன், சரி ஓகே முதல்ல நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து வீட்டில் கட்டுறாங்க. வீட்டில் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஜாக்கின் வாங்கிட்டு வந்து லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்பாவை ஃபஸ்ட் டைம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே, அந்த சீன்ஸ்லாம் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சஞ்சனா வந்து அன்னைக்கு நைட் வந்திருப்பா, அப்போ வந்தப்போ தேவ் சாரோட அந்த முடியெல்லாம் அப்படியே லைட்டாக இது பண்ணி விடுவாள், அவள் டயர்டாக படுத்திருக்கும் போது அந்த சீன்ஸ்லாம் பார்ப்பாங்க, பார்த்தோன்னே கடுப்பாயிரும். அப்போ வந்து சோனாக்ஷி சொல்லுவாங்க, ஆக்சுவலி வந்து அப்பாவுக்கு வந்து கான்சியஸ் வந்தது, நான் வந்து டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் வந்து ரிமூவ் ஆகியிருந்தது. ஸோ கண்டிப்பாக இவதை ஏதாவது பண்ணியிருப்பா, ஸோ நீ அதை ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அதை எடுப்பாங்க. சோனாக்ஷி வேகமாக ஓடுறாங்க, அங்கேருந்து சஞ்சனா வரா, இந்த ஃபுட்டேஜே போதும், இதை வச்சு நம்ம கண்டிப்பாக சஞ்சனாவை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சோனாக்ஷி சொல்லுவாங்க. லாயர் வந்துட்டு, இல்லை இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவள் தான் ஏதாவது பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைய பார்த்துக்கறதுக்கு அவள் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிடலாம், கண்டிப்பாக அவளை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணி ஆகணும், நம்மக்கிட்ட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரோனிதா வந்து ஃபோன் பண்ணுவாள் ஷோரப்க்கு, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து லைட்டாக கான்சியஸ் வந்துருச்சு, சீக்கிரம் க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியே அப்படின்னு சொல்லி போன வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சோரப் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தேவ் ஏதோ யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து ஈஸ்வரி வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. பூஜை பண்ணிவிட்டு கடவுளே வீட்டில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரத்தி காட்டிகிட்டே வந்து அங்கே அவங்க மாமா இருப்பாங்க, மாமா கிட்டேயும் காட்டுவாங்க. மாமா வந்துட்டு, நீ கடவுள்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கோ, அதே மாதிரி தேவோ சோனாக்ஸி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எதுவுமே தப்பாக நடக்காது, அவங்க கண்டிப்பாக எதுவுமே தப்பாக நடக்க விட மாட்டாங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க, சுகானாவை பற்றி நீ கவலைப்படாதுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுகானாவை நினச்சாதான், இந்த சின்ன வயசுலேயே சுகானா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவள் கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி பார்த்தா சுகானாங்க நின்றுட்டு இருப்பாள்,
வா நான் உன்னைத்தான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன், இட்லியும் சாம்பாரும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மாமா வந்துட்டு வாவ் சவுத் இந்தியன் சாப்பாடா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் சாரி பாட்டி அப்படின்னு சொல்லி சுகானா சொல்லுவாள். சாரியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஆயுஷ் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் எல்லோரும் ஆயுஷ் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு நான் அவனை ரொம்ப வெறுப்பேத்தினேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவனை, இந்த வீட்டிலேருந்து அவன் போகிறதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை, ஆயுஷை புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக எப்பயுமே ஆயுஷ் கூட ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஹக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஈஸ்வரிக்கு. ஸோ அங்கேருந்து ஆயுஷ் ஓடி வந்து அவனும் வந்து சுகானாவை எப்படி ஹக் பண்ணிப்பான். ஸோ ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிப்பாங்க. எங்கே சுப் மட்டும் காணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் சுப் அங்கேருந்து ஓடி வருவான், சுப்பையும் இப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. அடுத்த சீனில் வந்து அந்த சஞ்சனாவை தான் காட்டுறாங்க. சஞ்சனா அந்த சோஃபாலேருந்து காட்டிட்டு வருவாங்க, அவன் அந்த கல்யாண ட்ரெஸ்ஸு அந்த ஷெர்வானி அது எல்லாத்தையும் சோஃபாவில் அப்படியே பரப்பி போட்டிருப்பா, அதுலேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டிட்டு இருப்பாங்க. மேடம் வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருப்பாங்க காலுக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஃபோன் வரும், ஃபோன் வந்து லாயர் தான் பேசுவார். இந்த மாதிரி அந்த சுகானா கேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்குன்னு இந்த மாதிரி அவங்க ஃபாதர் இன்லாக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கான், கொஞ்சம் க்யூர் ஆகிற மாதிரி இருக்காங்களாம். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறனால கோர்ட்டில் வந்து அதுக்கான இது கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சஞ்சனாக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிரும். ஃபோனை கட் பண்ணிவிட்டு யோசிச்சிட்டே இருப்பேன், நான் எவ்வளோ பிளான் பண்ண எல்லாத்தையுமே மாற்றுறீங்களா, இத்தனையுமே வந்து நான் எனக்காக எப்படி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன் இந்த கல்யாண ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அவள் அதுக்கு தான் வளரிகிட்டே இருப்பாள். ஸோ அடுத்தது இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாவுக்கு எப்படி க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிஸாயும் அங்கே சோனாக்ஷியும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் வந்து இந்த மேடம் உள்ளே வந்துடுவாங்க, இவ கரெக்டாக இவ உள்ளே வரவும் அங்கேருந்து தேவும் சௌரப் வந்து பேசிக்கிட்டே வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. அடுத்த சீன் உள்ளே வந்து சோனாக்ஷி உட்காந்துருப்பாங்க. ஸோ சோனாக்ஷி கரெக்டாக ஃபோன் வரும், ஃபோன் வந்தையும் ஹலோ ஹலோ இன்னும் டவரே கிடைக்கல எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு, ஆ நேஹா சொல்லு நேஹா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் டவர் இல்லை நான் வெளியே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்க. போனதுக்கப்புறம் இங்கேருந்து இவன் இந்த மேடம் வேணும்னே உள்ளே போகிறாங்க. அந்த சஞ்சனா உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சோஃபாலேருந்து ஒரு பில்லோ எடுப்பான், எடுத்துகிட்டு பிஸாய் பக்கத்தில் போயின்ட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு நானும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே உளறிடுவான், அந்த இது பண்ணது எல்லாத்தையுமே உளறிடுவான். ஸோ உளறிட்டு அந்த தலகாணியை எடுத்து கிட்ட கொண்டு போகலான்னு போகும்போது டக்குன்னு எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுந்தானே அவங்க பார்த்துன்னு டக்குன்னு பிள்ளை வக்கீழே போட்டுட்டு இல்லை நான் அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறக்கா தான் வந்தேன், நீ என்னென்ன பேசினியோ அது எல்லாமே இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தேவ் எடுத்து காட்டுவாங்க. குட்டியாக ஒரு கேமரா வச்சுருப்பாரு, அதில் எல்லாமே வந்து இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு நான் என் மேலே தானே கோவம், என் மேலே கோவம் இருந்தால் என்கிட்ட தான் காட்டணும், எங்கள் அப்பா உனக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாச்சு ரொம்ப எமோஷ்னலாக பேசுவாங்க. ஸோ உடனே ஷோரப் அவரும் வந்து சஞ்சனா வந்து திட்டுவாங்க, நீ என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா வந்து எப்பயுமே கூடவே இருக்காங்க அதனால் எங்கள் அம்மாவோட அந்த ஃபோட்டோ நீ வாங்கிட்டு வந்தில அந்த ஃபோட்டோ தான் இப்போ உன்னை இங்கே காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் வந்து அப்பா இது எல்லாமே உங்களோட பிளான், என்ன வந்து ஏமாத்துறக்காக நீங்கள் போட்ட பிளான் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து காட்டுவாங்க முன்னாடி சீன்ஸில் தேவ் தான் இந்த பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து ஷோரூம் வந்து வேணாம், அப்பாவோட உயிரோடு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் சோனாக்ஷி வந்து இல்லை கண்டிப்பாக தேவ் சொல்கிறது வந்து கரெக்டு தான், ஆனால் அதனால் நாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோனாக்ஷின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓ இதெல்லாம் தேவ் உங்கள் பிளானா, நீங்கள் தான் நீ ஏமாற்றிட்டீங்களா, உங்களோட பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு கத்தி எடுத்து கரெக்டாக சோனாக்ஷி கழுத்தில் வச்சிருவா. வச்சுட்டு நீ இருக்கிறனால தானே இத்தனை பிரச்சனையும், நீ இல்லைன்னா எல்லாமே சரியாயிருமில்ல அப்படின்னு உன்னை தேவ்கிட்ட வந்து பிரிக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா, நீ வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சோனாக்ஷி ஓவராக பேசுவான். இது எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு, ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மா இறந்தப்போ நீ வந்து சோனாக்ஷியும் நீங்களும் வந்து பிரிஞ்சிங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க அப்பா இல்லைனா நீ பிரிஞ்சிருவீங்க, தேவ் சார் என்னை மட்டுமே நேசிப்பார், என்னை மட்டுமே என் கூடயே இருப்பார் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். சோனாக்ஷி எப்போ பார்த்தாலும் சோனாக்ஷி நீ வந்து தேவை விட்டு பிரிஞ்சால் மட்டும்தான் தேவ் வந்து என்னை பற்றி நினைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ தேவ் வந்து பேசலாம் அப்படின்னு வருவாங்க, நிறுத்துங்க இப்போ நீங்கள் எதுவுமே பேச வேணாம், என்னோடய லவ்வை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் என்னோடய லவ்வை பற்றி புரிஞ்சுக்கலாம், எங்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இல்லை, இவ் இருக்கிறனால தானே இதில் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை ரொம்பவே க்ளோஸாக கொண்டு போவாள், கத்தியை வந்து கழுத்துக்கிட்ட கொண்டு போயிடுவான். ஸோ மாற்றி மாற்றி காட்டுவாங்க. சோனா வந்து ரொம்பவே கூலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் தேவ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஐ லவ் யூ சஞ்சனான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கிட்டவே கொண்டு போயிட்டுருப்பா. சோனா சோனாக்ஷி வந்து இப்படியே தலையாட்டுவாங்க, சொல்ல எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறக்காக, பட் என்ன பண்ணுறதுனே தெரியாது தேவுக்கு. ஸோ அதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க. நாளைக்கு எபிசோட்கான பிரம பார்த்தீங்கன்னா தேவ் வந்து ஒரு கார்டு வச்சிருக்காரு அவங்க வீட்டில், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னே டியர் கர் ஹோஸ் யூஆர் தேங்க்ஸ் டு என்டர் மை லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும். ஸோ ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்கும். ரூம் ஓப்பன் பண்ணி வந்தோடனே ஃபுல்லாக கேண்டில்ஸ் அந்த ஃப்ளார்ஸாக இருக்கும், அப்படியே நடந்தே வந்து அப்படியே சோனாக்ஷி நிற்பாங்க. அங்கேருந்து தேவ் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு கையில் ஒரு ரோப் எடுத்துக்கிட்டே வந்து டக்குன்னு அந்த ரோப் இழுப்பார் சோனா கிட்ட வந்து மேல
வந்து ஃப்ளவர்ஸ் அந்த ரோஸோட அந்த இதழ்கள் எல்லாம் அப்படியே வந்து விழுகும். ஸோ ரெண்டு பேர் ஹக் பண்ணிப்பாங்க, அதோட பிரபா முடிஞ்சது. கண்டிப்பாக நாளைக்கு எபிசோட் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல எண்டு போட்டுருவாங்களான்னு. எப்படி சொன்னால் இவ மாட்டிக்கிட்டு சஞ்சனா மாட்டிக்கிட்டானா கண்டிப்பாக எபிசோட் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருக்கிறதுக்குலாம் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.